ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம குதிரைவாளி அரிசியை வச்சு எப்படி சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் முக்கால் கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு முக்கால் கப் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க இதில் வந்து இரும்பு சத்து நார் சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு நீங்கள் எந்த குக்கரில் சமையல் செய்கிறீங்களோ அதிலே வந்து ஒரு ஒரு துண்டு ஒரு இன்ச் அளவு பட்டையும் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் இது மூணையும் சேர்த்தி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வரப்பட்டதும் இது நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை வந்து கல்லுலேயோ போட்டு நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டாக மிளகு வந்து வாய்க்கு வராமல் இருந்தால் போதும் அடுத்து அதே குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டும் ஒரு ஒரு இன்ச் அளவு இஞ்சியையும் நல்லா தட்டி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து நீங்கள் நசுக்கும் போது அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நசுக்குனிங்கன்னா அது வந்து நல்லா கலந்து வரும் இல்லைனா ஒரே இடத்துல நின்றுக்கும் வாய்க்கும் வராது இதை வந்து நல்லா பொன்னிடமாக ஆகிற வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வ வதக்கிக்குங்க அடுத்து இதோட கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து காரத்துக்கு நம்ம மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க அடுத்து இதோட ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்து இதோட ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குங்க அடுத்து இதோட ரெண்டு கத்திரிக்காய் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குங்க இல்லை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து சின்னதாக கட் பண்ணி போடும்போது நல்லா கரைஞ்சி சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வரும் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு கத்திரிக்காய் வாய்க்கு வந்தால் பிடிக்காது அதனால சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது பொறுக்கிட்டு இருக்கிற வேலையே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஆறு ஆறு கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பருப்பு அப்புறம் அந்த குதிரைவாளி அரிசி இதெல்லாம் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கங்க இதோட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க குதிரைவாளி அரிசி பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு இதோட ஆட் பண்ணிருங்க நீங்கள் வந்து கொதி வந்தோடனே டக்குன்னு மூடி வச்சிடாதீங்க இது வந்து நல்லா கொதிச்சு அரிசி வந்து ஒரு பாதி அளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சுக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அதே அளவு விசில் விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பாதி அப்புறம் தான் மூடி வச்சோம் ஆனாலுமே வந்து தண்ணி வந்து மேலே நிற்கிது இது வந்து முதலே மூடி வச்சுருந்தோம்னா அடியில் வந்து ரொம்ப பிடிச்சிரும் அதனால் நீங்கள் பாதி வேக வச்சதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் சாதம் அதாவது குதிரைவாளி சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்